இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எண்ணெய்க்கு பதிலாக நம்ம வந்து தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இவ்வளோ பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குட்டி தேங்காய் இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க, எங்கிட்ட பெருசு இருக்குது, அதனால் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நம்ம இதை இப்போது உடச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறமா அதில் இருக்க தேங்காய் பதிலாக நமக்கு தேவை. உடச்சாச்சு. இப்போ வந்து இந்த தேங்காவை நம்ம பீஸ் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பீஸ் போட்டுட்டேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி அரைச்சி பால் எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சதை வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா வந்து நம்ம கம்மியாக ஊற்றினா தான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். அதிகமாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். நம்மளோட தேங்காய் பாலை நம்ம வந்து வடிகட்டியாச்சு. இது எப்படியோ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு இருக்கும். இப்போ நம்ம இல்லை ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துடலாம். இதே அளவு தான் நம்ம வச்சுருக்க மீதி மூணு பவுடரையும் போடணும். நான் வச்சுருக்க எல்லா பொடியுமே இந்த மாதிரி பேக்கெட்டில் தான் வரும். இந்த நெல்லிக்காய் பொடி வந்து 30 ரூபா தான். இது இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காய் காய வச்சு அதை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு ரோஜா இதழ் பொடி தேவை, அதுவும் 30 ரூபா தான். இதுவும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுடலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது ரோஜா இதழ் பொடி. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போடுறது இந்த செம்பருத்தி பொடி தான். நான் வந்து என்கிட்ட செம்பருத்தி பூ இருக்கிறதுனால நான் இதை காய வச்சு அப்படியே பவுடர் அடித்து வச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். என்கிட்ட வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இதுவும் அதே அளவு தான், ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் மருதாணி பொடி, இதுவும் ஒரு டீஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். தேங்காய் பால் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். லம்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு அதே மாதிரி நல்லா சுண்டி அதுக்கப்புறமா நம்மளோட தேங்காய் வந்து கடைச்சிரும். அதான் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்மளோட தேங்காய் பால் நல்லா கொதிச்சு அதே மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த அளவோட கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம ஊற்றின இந்த தேங்காய் பால் வந்து பாதி அளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சிம்மில் வச்சிடலாம். நீங்கள் சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ பார்த்தாலே அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் தனியாக அப்புறமா அந்த தேங்காய் பால் தனியாக போயிடும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கலந்து விட்டே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் எண்ணெய் தனியாக வந்திருக்கு. அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் பாத்திரத்தை சாய்ச்சிட்டு அதே மாதிரி இங்கே சைடில் இருக்குல்ல இது எல்லாத்தையும் தண்ணி தள்ளி விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து தேங்காய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நான் இதை எண்ணெய் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் எண்ணெய் கிடச்சிருச்சு. இது வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 50 ml இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் பொறுத்து தான் இருக்குது வர தேங்காய் எண்ணெய். ஸோ அதனால் நீங்கள் 2-3 தேங்காயும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நாங்கள் வாரம் வாரம் செய்வோம். இது வந்து ஒன்று இவ்வளோக்குள்ளே வந்து 1 வாரத்துக்கு வரும். அதனால் நாங்கள் அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு இது இப்போ போதும். அதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி காலியானதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி செஞ்சுப்போம். நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஹேர் லாஸ் ஆன ஹேர்லாம் வந்து திருப்பி வளர ஆரம்பிக்கும். புது முடி வந்து வளரும். இது வந்து நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா வேரில் படுற மாதிரி நல்லா தேங்க. இது வந்து உங்களோட ஹேர் லாஸ் ஆன ஹேர்லாம் வந்து திருப்பி ரீக்ரோத் ஆகும். நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இந்த தேங்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி முடி நல்லா பெருசாகவும் வளரும். அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும்.
हेर पाती हेर नानूंग यूस पड़े अूस पड़ेप हेर ना ब्लैक ना अडतिया ना नीलमो हेर ना इतना यूस पड़ी हेर एपी पारें ना नीटा लांग डार्क ब्लैक पारें एव्वल सिल्किया इतना उंगी ट्रे पड़ी पांग एपी उ फीडपेक कमेंट सेक्शन बाय फ्रेंड्स।